பாடி உங்களுக்காக டெய்லி ஒரு டிஷர்ட் போட்டு தமிழில் வேற மாதிரி காட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. மறக்க போயிருக்க இது உங்களுக்கு விஜயபதராஜன் தொடர்ந்து பேசுவோம். நேற்று வந்து ஃபுட்பாலை பற்றி போட்டதுக்கு என்னன்னே திரு திருட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னாங்க. ரொம்ப கம்மியான வியூஸ் போச்சு எனக்கு தெரியும், ஏன்னா ஃபுட்பாலுக்கு ஃபேன்ஸ் கம்மி தான். சும்மா அதை பற்றி அப்புறம் யார் தான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்குமாரோட பேசுனது ஹாப்பி. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டெல் இன் திஸ் வீடியோ இஸ் ஆக்சுவலி லிசன் சி இன்ஃபேக்ட் ஆப்வியஸ்லி ஸோ யூ நோ ஐம் டாக்கிங் இன் இங்கிலீஷ் ஓகே. இட்ஸ் ஆக்சன்ட், இட்ஸ் அ டங், இட்ஸ் அக்சன்ட், யூனோ இஸ் விஜய், நாட் விஜய், நாட் விசாய், இட்ஸ் விஜய் பரதராஜ் ராஜ் ஆஃப் த ஆக்சன்ட் ஆஃப் த இங்கிலீஷ் ஆஃப் த வாத்த இங்கிலீஷ் பேசுகிறத பற்றி. ஸோ நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிடும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடும். தமிழ் மீடியம் ஸ்கூலும் இருக்குது, தமிழ் மீடியம் படித்து பிரியாளனா இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு இங்கிலீஷ் பேசணும், என் புள்ள இங்கிலீஷ் பேசணும், என் புள்ள இங்கிலீஷ் பேசணும், அது எங்கிறது வந்திருக்கும், ஏன் வரக்கூடாதாங்கிறது வேறு. ஒரு மெயின் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து இவ்வளோ மொழி இருக்குது, ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் பொதுவான மொழி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தினாங்க, அதெல்லாம் முடியாது, நெகி நெகி அச்சா அச்சா ஜேக்கோ ஜேக்கோன்ட்டோம், அது வேறு விஷயம், அது அரசியல். ஆனால் லாஜிக்காக இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் புரியும், ஸோ அத்தனை பேரும் வந்து ஒரு மொழி கற்றுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ்காரங்கிட்டது கற்றுட்டு பிரிட்டிஷ் அமைச்சதுக்கப்புறம் அது இங்கிலீஷை மட்டும் வச்சுக்கிட்டோம். அவங்க கல்ச்சர் தான் என்ன வச்சுருக்கோம், நீங்கள் நம்ம சாருன்னு சொல்கிறதோ லார்டுன்னு சொல்கிறதோ கணம் நீதிபதிகளை எல்லாம் எல்லாம் ஹானரபிள் எல்லாமே வந்து இங்கிலீஷ்காரங்கிறது பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போன ஒரு எச்சத்தையும் மிச்சம் தான். இந்த மொழி வந்து நம்மளோட மொழியை வந்து பேசுறது வந்து எப்போ வந்து அவமானமாக போச்சு, கிண்டலாக போச்சு, என்னங்க சொல்கிறீங்க, அவமான கிண்டலாக இல்லைங்க, ப்ரொஃபஷனலாக பேசுறது வேறு. ஸ்கூலில் படித்தேன், இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்தேன், என் ஸ்கூலில் எப்படின்னா இங்கிலீஷ் பேசலைன்னா ஃபைன் போடுவானுங்க, தமிழ் பேசுறதுங்க கேட்டானா ஃபைன் போடுவானா. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல, புரியல, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் கொத்தா, நான் தமிழில் பேசணுங்கிறது, நீ இங்கிலீஷ் வந்து எப்போ எங்கே தேவையோ பேசிக்க போகிறோம், எக்ஸாமில் இங்கிலீஷில் எழுதுகிறோம், இங்கிலீஷ் எக்ஸாம் கிராமர் இருக்குது, கம்ப்யூட்டர் இங்கிலீஷில் தான் கண்டுபிடிச்சாங்க, நம்ம தான் முத முதல்ல வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங்கு தமிழ் ஃபண்ட்டு தான், அதை வேர்ல்டே முதல்ல வந்து லாங்குவேஜில் நம்மள ஒன்றுலாம் சொன்னாங்க. சுஜாதா இல்லை எழுத்துற சுஜாதாலாம் இருந்தாலும் அது என்ன தானே உண்மைன்னு தெரில, எல்லாம் இருந்தோம் சரி ஓகே. ஆனால் பேசும்போது ஏன் நீ தமிழில் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அப்போ வந்து வம்புக்குன்னே தமிழில் பேசினேன் கூட கெட்ட வார்த்தையும் கலந்து சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறதா அதுதான் நிறைய. அப்போ வந்து இப்போ ஃபைனு இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழே கொடுத்த எந்த ஒரு அவ்வளோ காண்டு உனதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இப்போ கலாச்சார ரீதியாக எங்கே அது கோபம் வருது அப்படின்னா, இப்போ உலகத்தில் எந்த லாங்குவேஜ் வேணால் எடுத்துக்குங்க, எந்த ஒரு ஊர்க்காரனாலும் எடுத்துக்கோங்க, நீ கல்ச்சர்ஸ் அத்தனை நாடுமே அவன் மொழியில் மட்டும்தான் பேசுகிறான், எல்லா நாடுமே இங்கிலீஷ்லாம் ஓக்கிறது இல்லையே மக்களே. இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சு பிரிய பிடிங்கிங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சில் தான் பேசுவான், அவனோட அவனோட ஆர்டிஸ்டோட அவனோட ப்ரெசிடெண்ட்டோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப அதை கூட உட்காரு, நான் ஃப்ரெஞ்சில் தான் பேசுவேன், என்ன கேட்க தானே வந்தேன் அப்படிமா. நீங்கள் எவ்வளவோ ஃப்ரெஞ்சு டாக்குமெண்ட்லாம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கும் பாருங்கள், ஒன்றுத்திலுமே சப்டைட்டில் போட மாட்டாங்க இங்கிலீஷில், அவ்வளோ திமுறு குச்சவனுங்க. அதே அந்த ஆர்ட்லாம் ஏஆர்டிஇலாம் ஒரு சேனல் இருக்கும், சப்டைட்டிலே இருக்காது, அவனுக்கு எத்தனை இன்டர்வியூ பாருங்க, வி 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 வீமா முடிஞ்சு போச்சு. அதே எங்கள் ஊர் அங்கேயும் எங்கள் ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜ்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஜெர்மன், இட்டாலியன், இட்டாலியன்லாம் இட்டாலியில் தான் இங்கிலீஷே வந்துச்சு, இதெல்லாம் லாட்டின் தான், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பொறுமையாக ஷேக்ஸ்பியர் டைமில் தான் கொண்டு வராங்க லாட்டின். இதெல்லாம் யூரோப். நான் ரொம்ப ஒஸ்ட்டாக சொல்கிறது ஜப்பான்லாம் போனீங்கன்னா உங்களை மயிரா கூட மதிக்க மாட்டான் இங்கிலீஷ். இதுசுமா நாகாசாக்கி அப்புறம் நம்ம ஒரே தெளிவே வந்து வெஸ்ட்டை வந்து நம்ம தான் காலி பண்ணணும், எலக்ட்ரானிக்ஸ் வழியாக உள்ள வராடுங்க, அனிமி வழியாக வந்துட்டாங்க. அவ்வளோ நான் இப்போ அனிமி மாங்கெல்லாம் பார்க்குறேன், டேரக்டர்லாம் பார்க்குறேன், இன்டர்வியூலாம் பார்க்குறேன், மலை ஜப்பானில் தான் பேசுகிறேன், அதை அவமானமாகவே கருதலை. பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர் உட்காந்துக்கு அது பாட்டு சொல்லுது, அது கொஞ்சம் ஒசம் ஒசம் ஒசன்றா உட்காந்துட்டு, அதாவது அவர் டகசிக்கிட்ட என்ன சொல்கிறாருடா, அவருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டாரா அப்படின்னு, பேபி க்ரைம். ஸோ கொரியன் ஏதோ இப்போ இவர் அந்த பாக் சாங் இந்த பேரசைட் எடுத்தவர் பாருங்கள், டிரான்ஸ்லேட்டர் தான் கூட வச்சிருக்காரு, அந்த அம்மா நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆஸ்கார் வாங்கியும் அவன் வந்து கொரியாவில் தான் பேசலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிக்க என்ன சொல்கிறான், என் மொழி நாங்கள் இருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன், நான் அதில் தான் பேசுவேன், தான் உனக்கு புரியுதுன்னா நீ டிரான்ஸ்லேட் வச்சுக்கோன்றான். இது என்னன்னா அங்கேயும் இங்கிலீஷ்லாம் புழக்கத்தில் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ கொரியா வந்து வெஸ்டர்னைஸ்டு நாடு, ஜப்பான் வந்து நம்ம எல்லா அமெரிக்காவோட வெஸ்டர்னைஸ்டு அமெரிக்கனைஸ்டு நாடு, இருந்தால் அவன் மொழி எப்படி கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கிறான், எங்கிறது நமக்கு அசிங்கமாக போகுது தமிழில் பேசுறதுங்கிறது தான் என் கோபம். இப்போ என்னங்க அப்போ தமிழில் இல்லை இல்லை, நான் இங்கிலீஷில் எப்போ நான் இங்கிலீஷ்லாம் பேசியிருக்கேன், எப்போ பேசியிருக்கேன், ஒரு முறை ஒரு ஃபாரின் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவங்களோட ஹோட்டலில் போகும்போது இந்தியன் ஆர்ட்டை பேச்சில் அந்த அம்மா பேச்சு, நான் இங்கிலீஷில் பேசினேன், ஏன் பேசினேன், அதுக்கு புரியாது, அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் இங்கிலீஷில் தான் பேசணும்னு. இதுதான் பாண்டியன் பாபு ரமேஷ் சுரேஷ் பாசாஜி உட்காந்து என்ன மயிருக்கு நான் இங்கிலீஷ் பேசணுங்கிறத என் கேள்வி. இன்டர்வியூ போகிறோம்,
நான் காலேஜ் படிக்கிறேன், இன்டர்வியூவில் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபில் வந்து நல்லா படித்து மார்க் எடுத்து இங்கிலீஷ் பேச தெரியாமல் சொதப்பன எத்தனை பேர் தெரியும் வேர்த்து, உனக்கு தேவை என்ன, நீ சொல்கிற வேலையை அடிமை மாதிரி நான் பண்ணணும். பாயிண்ட்டு இங்கிலீஷ் எங்கன்னு இருந்துச்சு, டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் தானே அவனை பற்றி சொல்லுன்னு சொல்லு, பாபு சொல்லு, எந்த ஊர்லேருந்து வந்தப்பான்னு சொல்லு. எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் வந்து இந்திக்காரனோ கேரளாக்காரனோ வேறு ஊர்க்காரன் இருந்தால் மட்டும்தான் இங்கிலீஷ் பேசுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. தமிழ்காரங்கிட்ட என்ன மயிருக்கு நான் பேசணும்னு தான் சொல்கிறேன், புரியறதுக்கான ஒரு இடம் இருக்கும்போது அங்கேருந்து இப்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் லாங்குவேஜ் மேலே உங்களுக்கு ஒரு இன்ஃபிரியாரிட்டி வந்துச்சுன்னா கல்ச்சர் மேலே இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நம்ம ஊர் மேலே, சமூகம் மேலே, நம்மளோட சொந்தத்து மேலே நமக்கு ஒரு இன்ஃபியாரிட்டி வரும்போது எல்லாமே தப்பாக தெரியாமல் இங்கிலீஷ் தெரியல என்ன மச்சம் பண்ணுறது. தான் மொழியை மட்டுமே ஃபாலோ பண்ண நாடுகள் நல்லா தான் இருக்குது, யாரும் நாசமாகலாம் போகல. நீங்கள் ஜப்பான் போனீங்கன்னா ஜாப்பனீஸ் தெரிலனா அவனுக்கு அந்த ஊரில் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவனுங்களோட எல்லா டாக்குமெண்ட்ரி பாரு, வேர்ல்டு வாக்கிங் டூர் பாரு, எல்லா பேம்பட்டும் ஜாப்பனீஸை தான் போட்டிருப்பான். படி நீ தெரியல வராத. இந்த சைனாவில் ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது அங்கே இருக்கிற டிரைவருங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு ஆறு வராது, எள்ளு வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க, லாவே கிடையாது சைனீஸில் மேண்ட்ரீனில். அங்கே இருக்கிற டோக்கியோ அங்கே இருக்கிற பீஜிங் டிரைவர்ஸ்க்கெலாம் என்னென்ன வார்த்தையெல்லாம் இங்கிலீஷில் பேசணும்னு ஒரு பேம்ப்ளெட் கவர்மெண்ட்டே தருது. ஹாய் ஹலோ உட்காருங்க எங்கே போகணும் அந்த மாதிரிலாம் அந்த டாக்குமெண்ட்ரியில் அழகாக காட்டியிருந்தான். அவன் அப்படி ஒலிம்பிக்ஸ் வச்சா மட்டும்தான் இங்கிலீஷே பேசுன்றான் சைனாக்காரன, மற்ற மேண்ட்ரீன் நான் எடுத்துக்கணும் போ அப்படின்றான். இந்த மொழி மேலே வந்து ஒரு கௌரவம் ஒன்று வரணும் எனக்கு. அங்கே தான் வந்து அது ஒரு கோவம் தான் எனக்கு, டே என்னடா டே அப்படின்ட்டு. அது வந்து என் ஊருக்காரங்கிட்டே எனக்கு வேறு ஒரு லாங்குவேஜில் பேசுறது வந்து அது என்ன ஆகுதுன்னா, அதில் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்லாம் தான் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு ஆயிடுது. அதுக்கு ஒரு பெரிய முட்டாப்பையிலாக இருப்பான், பெரிய முட்டாப்பை இங்கிலீஷில் பேசுனா அறிவாளின்றாங்க. நீ நல்ல தெளிவாக பேசுங்க, தமிழில் பேசுங்க, நீ முட்டாப்பையம்பாங்க. இது இல்லையான்னு சொல்லு எல்லாத்தையும். லாங்குவேஜ் டிஸ்கிரிமினேஷன், அதுவும் ஹிந்தி வேற வந்து உட்காந்துக்கும், இங்கிலீஷே முடியல, ஹிந்தி கற்றுக்குங்க, ஹிந்தி கற்றுக்குங்க. நம்ம இதில் நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று இல்லை, அஃபிஷியல் லாங்குவேஜ்னு எல்லா லாங்குவேஜும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு தனிப்பட்ட மொழி இந்தியாவுக்குள்ளும் தெளிவாக அப்போவே எழுதியாச்சு நம்ம. சரி வேணாம், அதுக்குள்ளலாம் போக வேணாம். இந்த மொழி வந்து இப்போ ஆக்கிரமிப்பு தான். இப்போ ஆரம்பத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது துறை துறைன்னு கூட உட்காந்துக்கிட்டு இங்கிலீஷ் பேசி ஜால்ரா பிடிச்சி பெரிய இடத்துக்கு போனவங்க தான் இங்கிலீஷ் பேசுறது வந்து நம்மளோட கல்ச்சர்னு கொண்டு வந்தது தான் நம்ம ஊர் ஸ்கெட்சு, புரியும் நினைக்கிறேன். ஸோ ஸ்கூலு காலேஜுன்னு நான் வந்து பம்புக்குனே நான் வந்து இங்கிலீஷ் புக்கு அவ்வளோ படிப்பேன், அவ்வளோ எழுதுவேன், ஆனால் பேசவே எனக்கு வராது. அந்த ஒரு கட்டுப்போட தான் அலைய முடியாது. உங்கள் அம்மா நீ என் ஊருக்காரன் தமிழ் திரையா இங்கிலீஷில் ஒரு முறை ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் தோழர்களே, அந்த இடம்லாம் சொல்ல வேணாம் எழுக்கு இந்த டைமில் போய் கான்ட்ரவர்சிலாம். ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், 20 நிமிஷமாக பேசுகிறேன் இங்கிலீஷில் பேசுகிறேன், ஆனால் இங்கிலீஷ் பேசுகிறேன், இங்கிலீஷ் தெரில, தமிழ் தெரியாத மாதிரியே இருந்தால் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கேன், 20 நிமிஷம் கஷ்டப்பட்டு திணறேன். பக்கத்து என்னோட ஃப்ரெண்டு வரான், கொத்த டக்கு தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டான் அவங்கிட்ட. இந்த மாதிரிலாம் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பானுங்க போல, என்னதான் கஷ்டப்பட்டு பேசுறானுங்க. என்னங்க அப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆகாது, புரியுது. இப்போ தமிழ் மீடியம் படித்தோம்னா தமிழ் அறிவியல் வார்த்தைகள்லாம் எடுத்தா, இந்த தமிழ் மீடியம்லாம் எங்கள் அம்மாலாம் தமிழ் மீடியத்தில் தான் சயின்ஸ்லாம் படிச்சுது, இந்த புவியியல் வேதியியல் அது கெமிஸ்ட்ரிலாம் தமிழ் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷாராகவே தமிழ் மீடியம் தான் படித்தேன், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் மீடியம் மாற்றினா அப்போ என்னென்ன கஷ்டப்பட்டான் 5வது 6வதுலாம் சொல்லிட்டு இருப்பான் அவன். ஆனால் நீங்கள் இங்கிலீஷு நீங்கள் சயின்ஸ்லாம் படிக்கணும்னா ஏன் இங்கிலீஷில் படிக்கணும்னா அந்த ஊருக்காரன் தான் கண்டுபிடிச்சான். அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கும்போது இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தான் வரும். நீ ஒன்று கண்டுபிடிச்சேன்னா உன் டைம் அங்கே போகிறோம். இப்போ இந்த கட்டுமுறை வந்து கட்டமுறைனா மாறிச்சில, ஆரஞ்சு வந்து ஆரஞ்சாக மாறிச்சுலாம் சொல்லுவீங்க. தமிழ் வார்த்தைங்க ஒரு ஊருக்கு போச்சுன்னா தமிழில் தான் இங்கிலீஷாக மாறும். இந்த அறிவியல் சொற்கள் அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் தமிழுக்கு கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது இப்போ வந்து கார் அப்படிங்கிற வார்த்தை வந்து கார்னே வரக்கூடாது, 4 சக்கர உந்தின்னு எழுதுங்கன்றாங்க. தனித்தமிழ் இயக்க மாதிரிலாம் ஏன் என்ன சொல்கிறேன், இங்கிலீஷில் காருனா உனக்கு வந்து கா இருங்கிற மொழி இருக்குல்ல, உன் எழுத்து உன் மொழியில் இருக்குன்னா கா இருன்னே எழுது, 4 சக்கர உந்தி பிண்டு சக்கர பிந்தின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ அலைபேசி தொலைபேசி இணையம், ஸோ எழுது எழுது எழுத வார்த்தை பழகிடுது, ரொம்ப முக்கிய வேணாம் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் அந்த சயின்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் படிக்கும் போதெல்லாம் ஏன் அது வேலை செய்யும்னா, அது வந்து வெஸ்டர்ன்லேருந்து வந்த ஒரு விஷயம் அறிவியலுங்கிறது. தமிழோட எல்லாம் இருந்தாலுமே முக்காவச்சு உங்களுக்கு வந்து அவனுங்க இப்போ ஒரு வேக்சினா லூயி பேஷன் வந்து உட்காருவார், இப்போது மார்ஃபாலஜி ஆண்டாலஜி கைனகாலஜி நீங்கள் எதை பற்றி எடுத்தாலும் சயின்ஸும் பிளான்ஸும் அனிமல்ஸும் எல்லாமே ஃபவுண்டட் பை வெஸ்டர்ன் காரம்பே வரும். ஸோ இங்கிலீஷுங்கிறது அது தமிழில் படிக்கும்போது உங்களுக்கு அதை விட இங்கிலீஷ் படிக்கிறது எழுது, இதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் சொல்லு. மொழி பிரயோகம் வந்து இங்கிலீஷ் தான் கண்டிப்பானு எல்லா இடத்துலையும் ஏன் வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன் அப்போ ஒருத்தர் நான் நல்லா படிக்கிறேன்னா எனக்கு தமிழ் தான் பேச வர்றதுக்கு ஏன் தப்பா, அது என் உரிமை, அது என் ரைட்ஸ், அது என் ஊரில். இதை வந்து நம்ம மலையாளிஸ் கிட்ட பார்க்கலாம். நீங்கள் மலையாளிஸோட அவங்கள பாருங்க, அவங்க அங்கே ஆஃபீஸ்லாம் வேலை பார்த்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இன்னொரு மலையாளி இருக்கிறத வச்சா மலையாளத்தில் பேசுவாங்க, என்ன பொசிஷனில் இருந்தாலும்.
ஏன்னா அவங்க அந்த கம்யூனிட்டியை கனெக்ட் ஆகிக்கிறதே வந்து அந்த லாங்குவேஜ் வச்சு தான் கனெக்ட் ஆகிறாங்க. தெலுங்காக இருக்கட்டும், ஆனால் தமிழ்காரன் பாரு, மழை தமிழானா தள்ளியே வந்துப்பான், இல்லை இல்லை நம்ம இங்கிலீஷ்ல பேசி சீன் போட்டு போகும் போல ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்து வந்து உட்காருதுன்னா எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் மலையாளிஸோட யூடியூப் வீடியோலாம் போனீங்கன்னா கமெண்ட்ல ஃபுல்லாக மலையாளத்தில் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க, இங்கிலீஷே வராது முக்காவாசி. நீங்கள் எவ்வளோ டாப் கமெண்ட் வந்து அடங்க மலையாளத்தில் இருக்கும், எத்தனை தமிழ் நம்ம அந்த மாதிரி பார்க்குறோன்னு தெரியல. ஏன்னா எனக்குமே இருந்துச்சு தமிழ் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கோம் போல, இங்கிலீஷ் தான் வந்து டெவலப் பண்ணிட்டுன்னு. ஆனால் இங்கிலீஷ் யூஸ் பண்ணாத நாடுகள்லாம் விளங்குறும் போது எங்கிருந்து இவங்க ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி இப்போ டெரண்டினா வந்து மத ஃபக்கர்னு சொன்னால் ஸ்டைலாக இருக்கும், இப்போ நாங்கள் அம்மாவை ஒடுக்கன்னு சொன்னாங்க கெட்ட வார்த்தையை பேசிக்கிறார் தோழன்றாங்களே அந்த கணக்கு தான். தொடர்ந்து பேசுவோம்.